இதெல்லாம் அளவு கடந்து நம்ம நான் என்ன வேணால் வாய்க்கு வந்தது பேசலான்னு அந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் இருக்கிறதோடைய விளைவு அது. என்ன அந்த நீதிபதி நீங்கள் அப்பாயின் பண்ணீங்க இல்லை? அந்த நீதிபதி இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகலையா? வேறு ஊர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி தான் இங்கே வந்திருக்காங்க. இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. உங்களுக்கு என்ன என்ன நீங்கள் உங்கள் கேஸெல்லாம் அந்த நீதிபதி உடனே முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கா உங்களுக்கு? நீதிபதி அந்த சட்டத்தின்படி நடந்து கொள்ளப் போகிறார். அப்புறம் என்னத்துக்கு தேவையில்லை? அதாவது மத்திய அரசு எது செய்தாலும் தவறு என்று பேசக்கூடிய சில தேச விரோத சக்திகள் பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக காஷ்மீருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டாங்க. அவர்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அது முந்தா நேத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அவர் வந்து ரொம்ப சிறப்பாக அவர் ஒரு தப்பாகவும் சொல்லலை. தமிழ்நாட்டில் எதை இருந்தாலும் மாற்றி பேசுறதுன்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு, அவங்க தான் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்? இந்தியை கண்டிப்பாக படிக்கணும், தாய்மொழி கண்டிப்பாக படிங்க. இன்றைக்கி இந்தியாவில் பெருவாரியான மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி இந்தி. அந்த மொழியில் பேசினா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இவ்வளோ தானே சொன்னார். வேறு என்ன சொன்னார்? சும்மா நான் மெட்ராஸில் மந்தவெளியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னா நீங்கள் மந்தவெளியில் பேசுகிற பாஷையே பேசிகிட்டு இருக்கலாம், பேசாத கூட இருக்கலாம். ஒரு டெல்லிக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு தனியாக போய் பாருங்கள். 30 கிலோமீட்டர் தாண்டா ஒரு காப்பி வேணும் ஒரு டீ வேணும்னு கேட்குறதுக்கு எவ்வளோ அவஸ்தப்படுவீங்கன்னு தெரியும். தவிர வந்து இந்தி திணிப்பு திணிப்பு இந்தி திணிப்பே சொல்லலை. ஆனால் இந்தி திணிப்புன்னு இங்கே கத்துறாங்களே, அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் தமிழில் பேசினா 1000 ரூபா ஃபைன். ஏன் இந்த ஊடகங்கள்லாம் சும்மா நிற்கிறீங்க, கேட்க மாட்டீங்களா? அதைத்தான் எச் ராஜா சொன்னார். அந்த பள்ளிக்கூடத்து வாசலில் போய் நாங்கள் கூச்சல் போடுறோம். தமிழ்நாட்டில் வசதியானவங்கன்னு என்ன வேணால் படிச்சுக்கோ, ஏழைகள் வந்து ஹிந்தி படிக்கக்கூடாது. போய் பாருங்கள், பாம்பேயில் போய் பாருங்கள், டெல்லியில் போய் பாருங்கள், தூத்துக்குடி கன்னியாகுமரியில் இருக்கிற நம்ம தமிழர்கள் எப்படி ஹிந்தி பேசிக்கிட்டு எவ்வளோ சிறப்பாக வாழ்கிறாங்கன்னு காரி துப்புறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் அசிங்கமான பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு வேறு வழியே தெரியலையான்னு அதே தமிழ் தான் துப்புறாங்க. இங்கே என்ன பெருமை? இப்போ உங்களை யாரையாவது ஹிந்தி படிக்க சொன்னாங்களா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களே இவர் ஹிந்தி படின்னு சொன்னால் என்ன, எது எப்படி திணிப்பாகும்? அந்த பையனுக்கு கணக்கு வரல, அப்போ கணக்கு திணிப்பா? ஹிஸ்ட்ரி வரல, ஹிஸ்ட்ரி திணிப்பா? என்ன பைத்தியக்காரத்து? படிக்கிற வயசில் படிக்கணும், ஒரு பாஷை எக்ஸ்ட்ரா படிக்கிறதுல என்ன குறைஞ்சி போச்சு? அதோடு தானே தமிழ்நாடை தவிர நம்முடைய இந்த நம்ம சொல்கிறோம் தெரியுமா, நம்ம ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா ஊர்லேயும் அவங்க தாய்மொழியோடு சேர்ந்து ஹிந்தி பேசுகிறாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில் தனித்து விடப்பட்ட ஒரு தீவாக இயங்கி கொண்டிருக்கிறது. அது அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நஷ்டம். 40 வருஷம் 40-45 வருஷம் ஆச்சு. 1966 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டு இந்தி பூக்கு நெருப்பில் போட்டவன் தான். இன்னி வரைக்கும் எனக்கும் ஆச்சா அப்படிங்கிறத தவிர வேறு வழியை வாசை தெரியாது, வேறு தெரியாது. ஆனால் அடுத்த தலைமுறை தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஹிந்தி படிக்க வச்சுட்டு, தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா வசதியாக படிக்க வச்சுட்டு, ரோட்டில் போகிறவங்களையும் வரவங்களையும் ஏழைகளையும் ஹிந்தி படிக்காதுன்னு சொல்கிறது அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை யார் செய்தாலும் தமிழ்நாட்டில் அவங்க தேச துரோகிகள் தான். இடைத்தேர்தல் வரப்போகிறது, விக்ரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல் இருக்கிறது, தமிழகத்தில் பாரதிய ஜனதா தலைவர் நியமனம் இன்னும் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது, இது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க இதே பாரதிய ஜனதாங்கிறது இது வந்து ஒரு தமிழக பாரதிய ஜனதாவுடைய கட்சி ஆஃபீஸு. பாரதிய ஜனதாவுடைய பாரதிய ஜனதா தான் இந்தியாவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. நாங்குநேரியில் வேணும்னா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வேட்பாளர் நிறுத்தணும்னா நிறுத்த போகிறாங்க. தலைவர் தானே இல்லை, இங்கே செயலாளர் எல்லாருமே இருக்காங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. அதை வந்து மேலிடம் தீர்மானிக்கும். அனைவருக்கும் நன்றி.